இதயம் சார்ந்த மண்டலத்தின் நான்கு முக்கியமான பயன்பாடுகள் என்ன அதை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் இதய மண்டலம் அப்படிங்கிறது வந்து இதயம் இதயத்தோடு தொடர்பு உடைய இரத்த நாளங்கள் இந்த இரத்த நாளங்கள் வந்து உச்சி முதல் பாதம் வரை பறந்து விரிந்து இருக்கின்றன இந்த நெடிய இரத்த நாளங்களுக்குள் இரத்தத்தை அழுத்தத்தோடு பாய்ச்சுகிறது மனித இதயம் இதய மண்டலம் என்பது இதயம் மற்றும் அதனோடு தொடர்பு உடைய இரத்த நாளங்கள் அனைத்தையும் குறிக்கும் ரத்த நாளம் உடம்பு முழுக்க இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இதய மண்டலம் என்பது உடல் முழுவதும் பறந்து விருந்து வியாபித்திருக்கக்கூடிய ஒரு மண்டலமாக இருக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்புக்கு உரிய இந்த இதய மண்டலத்தின் பயன்பாடு என்ன என்ன பர்பஸ் இது என்ன செய்யுது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதயம் வந்து ரத்த ஓட்டத்துக்கு காரணமாக இருக்குது இதயம் வந்து ரத்தத்தை வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நகர்த்துது ஒரு பம்பு மாதிரி நம்ம வீட்டில் மோட்ரு போடுறோம் கிணத்துல இருந்து தண்ணியை டேங்குக்கு எடுத்துகிட்டு போகுது மோட்ரு அது மாதிரி உடம்பு முழுக்க பம்பு பண்ணி உடம்புக்குள்ள ரத்தத்தை பரவ விடுது இதயம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அடிப்படையான செயல்பாடு இதை மீறி இன்னும் சில முக்கியமான நுணுக்கமான பயன்பாடுகளும் உள்ளன அந்த நுணுக்கமான பயன்பாடுகளில் மிக முக்கியமானதாக நான்கு பயன்பாடுகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஹார்மோன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா ஊக்கு நீர்கள் ஊக்கத்தை உருவாக்குகின்ற நீர்கள் இந்த ஊக்கு நீர்களை இதயம் ஒரு வகையான ஊக்கு நீரை உருவாக்குகிறது இதயத்திலிருந்து ஹார்மோன் சுரக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ தான் புரியும் அது எவ்வளவு ஒரு வேலையை செய்துன்னு நரம்பு மண்டலத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு உடையது இதயம் இதயத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப நெருக்கமான ரொம்ப 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 நெருக்கமான தொடர்புகள் எல்லாம் இருக்கு மனசுல ஒரு கவலை ஏற்படும் பொழுது இதயம் நின்று விடுகிறது மனசில் ஒரு பயம் ஏற்படும் பொழுது இதயம் வேகமாக துடிக்கிறது இப்படி மூளையோடு இதயத்திற்கு உள்ள தொடர்பு இதயம் உருவாக்குகின்ற மூக்கு நீர்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமான நிலையில் இருக்கும் பொழுது அடிப்படை நிலையில் ஒரு நான்கு முக்கியமான பயன்பாடுகள் இருக்குது அதை நாம் ஒன்றொன்றாக பார்ப்போம் பொருள்களை வேகமாக நகர்த்தும் திறன் இது வந்து இதயத்துக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான திறன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது என்ன பண்ணுதுன்னா ரேப்பிட் கன்வெண்ட்டிவ் டிரான்ஸ்போர்ட் கன்வெக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ நம்ம குஜராத்தில் இருந்து ஒரு லாரியில் ஒரு பொருளை நம்ம கன்னியாகுமரி கொண்டு போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சிருவாங்க அங்கேருந்து ஒரு பெரிய தூரத்துக்கு அதை கொண்டு போவாங்க அது மாதிரி ஒரு கன்வெக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் ஒரு நெடுந்தூரத்துக்கு ஒரு வகையான அழைத்துச் செல்லுதல் எடுத்துச் செல்லுதல் இயம்பி செல்லுதல் எப்படி ஒன்றா வைக்கலாம் இந்த ரேப்பிட் கன்வெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணுதுன்னா ஆக்சிஜனை பண்ணுது தேவையானதுன்னு பார்க்குறப்போ ஆக்சிஜனை பண்ணுது குளுக்கோஸை பண்ணுது அமினோ ஆசிடை பண்ணுது ஃபேட்டி ஆசிடை பண்ணுது விட்டமின்ஸை பண்ணுது நாம் கொடுக்குற மருந்தை பண்ணுது தண்ணியை பண்ணுது இதெல்லாமே நகர்த்தணும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஆக்சிஜன் வந்து நுரையீரலில் பெறப்படுகிறது நம்மை சுற்றியுள்ள சூழலில் இருந்து நுரையீரலுக்கு வரக்கூடிய காற்றிலிருந்து ஆக்சிஜன் எடுத்து உடம்பிற்கு கொடுக்கப்படுகிறது அந்த எடுக்கிற அந்த வேலையை நுரையீரல் பண்ணுது எடுத்ததை கொண்டு வர வேலையை இதயமும் அதனுடைய தொடர்புடைய இரத்த நாளங்களும் செய்கின்றன இது தேவையானது தேவை இல்லாமல் சில விஷயம் இருக்குது இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஆக்சிஜனுடைய பயன்பாட்டினால் பிராணவாயுவை பயன்படுத்துவதால் கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது இந்த கார்பன் டை ஆக்சைடை உடம்புக்குள்ளே வச்சிடக்கூடாது அதை தூக்கிட்டு வரணும் வெளியில் அதை எங்கே கொண்டு போய் விட்றதுனா மறுபடியும் அதை நுரையீரலை எங்கே வந்து ஆக்சிஜன் வந்துச்சோ அதே இடத்துல கொண்டு போய் அதை வச்சுருமோ அது அங்கேருந்து காற்றில் வெளியில் சுவாசம் மூலமாக வெளியேறிவிடும் இப்போ அதை கொண்டு வர வேலையை யார் பண்ணுவா இதையும் இதையும் தான் பண்ணும் அதே மாதிரி யூரியா கிரியாட்டினன் இந்த மாதிரியாக உடம்புல உருவாகக்கூடிய தேவையில்லாத பொருள்கள் ஆபத்தான பொருள்கள் நச்சு பொருள்களை வெளியேக்குவதற்கும் இதையும் இரத்த நாளங்கள் துணைபடுகின்றன ஆக இதயமும் நாளமும் என்ன செய்யுதுன்னு நம்ம கேட்டோம்னா அடிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த விஷயம் வேகமாக பொருளை நகர்த்தும் திறன்